வணக்கம் எனக்கன்பானவர்களே. சங்கீதம் 9:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவியின் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இவ்வசனத்தில் ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், இரண்டாவதாக உம் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். மனுக்குலத்தை மனிதனை கர்த்தர் படைத்ததினுடைய நோக்கமே அவரை முழுமனதோடு துதிப்பதற்காக, அடுத்து அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக. இந்த பரந்த பூமியிலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறது, நமக்கு மூச்சு பேச்சு இருக்கிறது, அவரால் தான். அதனால தான் அவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் செய்யாத நன்மைகள் உண்டா? இன்றைக்கு நான் வாழ்கிறேன் என்றால், கடந்த 31 வருடங்களுக்கு மேலாக இறைப்பணியை செய்கிறேன் என்றால், அவர் செய்த அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னை வாழ வைத்தவர், எனக்கு அற்புதங்களை செய்தவர், அதை சொல்வதில் என்ன தவறு இருக்கு? அன்பானவர்களே, கடவுளை துதியுங்கள், கடவுளுடைய அதிசயமான செயல்களை சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் என்னாலும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். துதிப்போமா? அதிசயத்தை சொல்லுவோமா? God bless you.